ஒரே நாடு ஒரே தேர்தல் தொடர்பான சாத்தியக்கூறுகளை ஆராயும் குழுவில் 8 பேர் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். அந்த 8 பேரது பெயர்களும் தற்போது வெளியாகியிருக்கின்றன. முன்னாள் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் தலைமையிலான குழுவில் இடம்பெறுவோர்களின் பெயர்கள் அறிவிக்கப்பட்டிருக்கின்றன. உள்துறை அமைச்சர் அமித்ஷா, காங்கிரசின் ஆதிர் ரஞ்சன் சௌத்ரி, குலாம் நபி ஆசாத் உள்ளிட்டோர் இடம்பெற்றிருக்கிறார்கள். அதேபோல சுபாஷ் காஷ்யப், என் கே சிங், ஹரீஷ் சால்வே, சஞ்சய் கோத்தாரி ஆகியோருக்கும் ஆய்வுக்குழுவில் இடம் கிடைத்திருக்கிறது. ஒரே நாடு ஒரே தேர்தல் குறித்து ஆராய 8 பேர் கொண்ட குழு அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அந்த 8 பேரது பெயர்களும் அறிவிக்கப்பட்டிருக்கின்றன. முன்னாள் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் தலைமையிலான குழுவில் இடம்பெறுவோரது பெயர்கள் அறிவிக்கப்பட்டிருக்கின்றன. உள்துறை அமைச்சர் அமித்ஷா, காங்கிரசின் ஆதிர் ரஞ்சன் சௌத்ரி, குலாம் நபி ஆசாத் உள்ளிட்டோர் இடம்பெற்றிருக்கிறார்கள். மேலும் சுபாஷ் காஷ்யப், என் கே சிங், ஹரீஷ் சால்வே, சஞ்சய் கோத்தாரி ஆகியோருக்கும் இந்த ஆய்வுக்குழுவில் இடம் கிடைத்திருக்கிறது. ஆய்வுக்குழுவின் கூட்டங்களில் சட்டமைச்சர் அர்ஜுன் மேவாலும் பங்கேற்பார் என இன்று அறிவிப்பும் வெளியாகியிருக்கிறது. ஒரே நாடு ஒரே தேர்தல் குறித்து ஆராய அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய 8 பேர் கொண்ட குழுவில் இடம்பெறுவோரது பெயர்கள் அறிவிக்கப்பட்டிருக்கின்றன. முன்னாள் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் தலைமையிலான குழுவில் இடம்பெறுவோரது பெயர்கள் தற்போது அறிவிக்கப்பட்டிருக்கின்றன. உள்துறை அமைச்சர் அமித்ஷா, காங்கிரசின் ஆதிர் ரஞ்சன் சௌத்ரி, குலாம் நபி ஆசாத் உள்ளிட்டோர் இடம்பெற்றிருக்கிறார்கள். அதேபோல சுபாஷ் காஷ்யப், என் கே சிங், ஹரீஷ் சால்வே, சஞ்சய் கோத்தாரி ஆகியோருக்கும் இந்த ஆய்வுக்குழுவில் இடம் கிடைத்திருக்கிறது. ஆய்வுக்குழுவின் கூட்டங்களில் சட்டமைச்சர் அர்ஜுன் மேவாலும் பங்கேற்பார் என்ற அறிவிப்பும் வெளியாகியிருக்கிறது. ஆய்வுக்குழுவின் பணிகள் உடனடியாக துவங்கும் என்றும் அரசாணையில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. சட்ட விவகாரத்துறை செயலாளர் நிதின் சந்திரா குழுவின் செயலாளராக செயல்படுவார். இது தொடர்பான முழு விவரங்களை தர இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜகுமரன். அவரிடம் பேசலாம். வணக்கம் ராஜகுமரன். தற்போது இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் குறித்து ஆராய 8 பேர் கொண்ட குழுவானது அமைக்கப்பட்டு அவர்களது பெயர்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. முழு விவரங்களை நீங்க பதிவு செய்யலாம். ஒரே நாடு ஒரே தேர்தலை அமலுக்கு கொண்டு வருவதற்காக மத்திய அரசு தீவிர நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றது. குறிப்பாக நாடாளுமன்றத்தின் சிறப்பு கூட்டத்தில் கூட அது தொடர்பாக விவாதிக்கப்படலாம் என்று கருத்து எழுந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் தான் நேற்றைய தினம் இது தொடர்பான குழுவிற்கு முன்னாள் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் தலைவராக செயல்படுவார் என்று அறிவிப்பு வெளியாகியிருந்தது. இந்நிலையில் தற்பொழுது ஒரே நாடு ஒரே தேர்தல் தொடர்பான சாத்தியக்கூறுகளை ஆராய்வதற்கான 8 பேரை கொண்ட குழுவை நியமித்து அரசாணையை வெளியிட்டிருக்கின்றது மத்திய அரசு. இந்த 8 பேர் கொண்ட குழுவில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா மற்றும் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் ஆதிர் ரஞ்சன் சௌத்ரி ஆகியோரின் பெயர் இடம்பெற்றிருக்கின்றது. மற்றும் மூத்த அரசியல் தலைவரான குலாம் நபி ஆசாத் உள்ளிட்டவரின் பெயரும் இடம்பெற்றிருக்கின்றது. சுபாஷ் காஷ்யப், என் கே சிங், ஹரீஷ் சாவ்லே, சஞ்சய் கோத்தாரி என்று மொத்தம் 8 பேர் இந்த ஆய்வுக்குழுவில் இடம்பெற்றிருக்கின்றார்கள். ஆய்வுக்குழுவின் கூட்டங்களில் சட்டத்துறை அமைச்சர் அர்ஜுன் மேவாலும் பங்கேற்பார் என்று கூறப்பட்டிருக்கின்றது. மேலும் சட்ட விவகாரத்துறை செயலாளரும் ஆய்வுக்குழுவின் செயலாளராக செயல்படுவார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ள நிலையில் ஆய்வுக்குழுவிற்கான அரசாணை பிறப்பிக்கப்பட்டுள்ள நிலையில் இந்த ஆய்வுக்குழுவின் பணிகள் உடனடியாக துவங்கும் என்றும் அரசாணையில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. ஒரே நாடு ஒரே தேர்தல் தொடர்பான சாத்தியக்கூறுகளை ஆராயும் குழுவில் 8 பேர் நியமனம் செய்யப்பட்டு அவர்களது பெயர்களானது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. முன்னாள் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் தலைமையிலான குழுவில் இடம்பெறுவோர்களது பெயர்கள் அறிவிக்கப்பட்டிருக்கின்றன. உள்துறை அமைச்சர் அமித்ஷா, காங்கிரசின் ஆதிர் ரஞ்சன் சௌத்ரி, குலாம் நபி ஆசாத் உள்ளிட்டோர் அந்த குழுவில் இடம்பெற்றிருக்கிறார்கள். அதேபோல சுபாஷ் காஷ்யப், என் கே சிங், ஹரீஷ் சால்வே, சஞ்சய் கோத்தாரி ஆகியோருக்கும் அந்த ஆய்வுக்குழுவில் இடம் கிடைத்திருக்கிறது. ஆய்வுக்குழுவின் கூட்டங்களில் சட்டமைச்சர் அர்ஜுன் மேவால் பங்கேற்பார். அதேபோல சட்ட விவகாரத்துறை செயலாளர் நிதின் சந்திரா குழுவின் செயலாளராக செயல்படுவார் என்ற அறிவிப்பும் வெளியாகியிருக்கிறது. ஆய்வுக்குழுவின் பணிகள் உடனடியாக துவங்கும் என்றும் அந்த அரசாணையில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான செய்திகளை பார்த்து வருகிறோம்.